வந்துச்சு பட் அதில் ரிவ்யூஸ் வந்து மிக்சடு இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நான் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன். நார்த் இந்தியன்ஸ் பீப்பிள்ஸ் வந்து எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கௌசி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி விங்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் பேபி ஷவருக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன் நாங்களே தான் பண்ணிக்கிட்டோம். பிகாஸ் அந்த மண்டபத்தோட இன்டீரியர் வந்து ஆல்ரெடி டிசைனாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம 20,000-40,000 ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ண வேண்டாம், சிம்பிளாகவே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் ஆன்லைனில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், சில ப்ராடக்ட்ஸ் வந்து கிராஃப்ட் வந்து நாங்கள் ஹேண்ட்மேடாகவே பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ஸ்டேஜ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அதோட எப்படி நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நிறையா சர்ச் பண்ணேன், யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரியும், எப்படி நம்ம வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணலாம் நம்மளே அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணும்போது நிறையா வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நிறையா வீடியோஸ் கிடையாது, நிறையா திங்ஸ் ரிவ்யூஸும் கிடையாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சில ப்ராடக்ட்ஸ் வந்து நார்மலாகவே நிறைய வீட்டில் இருக்கும், ஆல்ரெடி நான் முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு வந்து வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாத பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ரேட் கம்மி, அஃபோர்டபுளாக தான் இருக்கும். மினிமம் ஒரு 5,000-க்குள்ளேயே நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ என்னென்ன திங்ஸ் வாங்கினா, எப்படி நாங்கள் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணோம், எங்கள் வளகாப்புக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணோம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, இது வந்து நல்லா வருமா, ஏன்னா வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் சொதப்பிடுச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது, ஃபோட்டோஸ்லேயும் சரி பார்க்குறவங்களுக்கும் சரி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நிறைய திங்க் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம பண்ணிடலாம், நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ நான் நிறையா சர்ச் பண்ணேன் எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வாழையலை வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, வாழையலை வந்து பின்னாடி பின் பண்ணி டெக்கரேட் பண்ணுவாங்க. பட் அங்கே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு போர்டு மாதிரி இருந்துச்சு ஆல்ரெடி அங்கே. ஸோ அது வந்து நம்ம மேனுவலாக வாங்கி கிளாத்லாம் வாங்கி அட்டாச் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாகும். ஸோ ப்ரிண்டட் வந்து வாழையலை வந்து ப்ரிண்டட் மாதிரி கிளாத்து இருந்துச்சு, பட் ஆனால் அது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தேன், கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வாங்குறது வந்துட்டு ஆல் டைப் ஆஃப் பர்பஸ்க்கு வந்துட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அதுக்கெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இப்போ நான் டெக்கரேட் பண்ணுறேன்னா அதுக்கு முந்தின நாள் வந்து நைட்டு தான் நாங்கள் போய் டெக்கரேட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ஃப்ளவர்ஸோ இல்லை இந்த வாழையிலையோ நம்ம யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கொஞ்சம் டல்லாகிறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம பிளாஸ்டிக்கு அந்த கிளாத் அந்த மாதிரி நம்ம போய்க்கலாம், நம்ம ரியல் ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோன்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ அதனால் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இதிலேயே தான் என்னோடய கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ டெக்கரேஷனில் வந்து ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து அதோடய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆப்டாக வந்து எல்லோ கலர் அந்த மாதிரிலாம் போச்சுன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ எல்லோ வித் ஆரஞ்ச் கலரில் வந்துட்டு மேரிகோல்டு ஃப்ளவர்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் அவைலபிள் இருந்துச்சு, ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஸோ நான் மீஷோவில் வந்துட்டு எனக்கு மீஷோ தான் அஃபோர்டபுளாக தெரிஞ்சிச்சு, ப்ரைஸ் வைஸும் சரி ரிவ்யூஸும் நல்லா பார்த்துக்கலாம், ஸோ செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எனக்கு மீஷோ தான் அஃபோர்டபுளாக தெரிஞ்சிச்சு. ஸோ நான் மீஷோவில் செக் பண்ணும்போது சேம் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு, பட் அதில் ரிவ்யூஸ் வந்து மிக்சடு இருந்துச்சு, கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஓகே எனக்கு கரெக்டாக வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பம் இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு நான் அதுலேயே டாப் பெஸ்ட்டு வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5 கலர்ஸ் வந்து ஆரஞ்ச் அண்ட் 5 கலர்ஸ் வந்து எல்லோ இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக 20 வேணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். ஸோ அதனால் வந்து டபுள் ஆர்டர் பண்ணேன். ஸோ ப்ரோட்டலாக வந்து 600க்கு வந்துட்டு நான் வாங்கினேன், 10 yellow and 10 orange இது நான் வாங்கினேன். ஸோ இது நம்ம லைனை ஹேங்கிங் பண்ணிக்கலாம், இல்லை யூ ஹேங்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது பேக்ரவுண்ட் வந்து மெரூன்கிறதுனால இந்த கலர் வந்துட்டு நல்லா கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். 10 yellow
10 ஆரஞ்ச் வந்து மேரிகோல்ட் ஃப்ளவர் பிளாஸ்டிக்கில் வந்துட்டு நான் வாங்கினேன் கவர். அதாவது அது வந்து பாலித்தீன் கவர், இங்கே வந்துட்டு அதை ரியூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மறுபடியும் வேறு ஏதாவது ஃபங்க்ஷனு அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஹோம் டெக்கரேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது வேஸ்ட்டாக போகாது, ரியூஸ் பண்ணிக்கலாம், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இது ரியல் ஃப்ளவர் கிடையாது. அடுத்து என்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ராடக்ட் இல்லை, கிராஃப்ட். ஸோ இந்த கிராஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நாங்கள் ஹேண்ட்மேடாக பண்ணோம். இது வந்து கிளிட்டர் ஷீட்டில் பண்ணது. ஸோ இது வந்து ஸ்டேஜில் வந்து நாங்கள் அங்கங்கே வந்து டபுள் செட் டேப் வச்சு நாங்கள் பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஷைனிங் கொடுத்துச்சு ஸ்டேஜுக்கு, எங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு நான் இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன், கண்டிப்பாக நான் போடுவேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது லோட்டஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி நான் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன். பட் ஆனால் அது ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, சைஸும் கொஞ்சம் குட்டி குட்டியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து அந்த கலர் வந்து செட் ஆகலை. ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். அடுத்து நான் என்ன வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, பேபி ஷவர் பேனர். ஸோ இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இது வந்து பேபி ஷவர் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டில் வந்துட்டு லெட்டர் இருக்கும். ஸோ இது வாங்கி நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். போர்டில் பேஸ்ட் பண்ணனோடனே அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மெரூன் போர்டுக்கு வந்துட்டு அந்த கோல்டு வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸ் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதை வாங்கிக்கிட்டேன். நான் வந்துட்டு தர்மாகோலில் இல்லை வேறு எல்லாம் வச்சு நம்ம மேனுவலாக பண்ணும்போது அந்த மாதிரி ஒன்று ஒரு அப்பீரன்ஸ் கொடுக்காது. ஸோ அதனால் நான் வந்து அது ஆன்லைன்லேயே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேபி ஷவர் கார்ட்ஸ். இது வந்து அமேசானில் தான் நான் வாங்கினேன். ஸோ இட்ஸ் அ பாய், இட்ஸ் அ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கார்ட்ஸ் வந்து அவைலபிளில் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து சிலதை வந்து எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது வந்து நம்ம ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஸோ இதில் வந்து ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம பேக் சைடில் வந்து டேப் வச்சு ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி டேப் வச்சு அந்த ஸ்டிக்கையும் அந்த கார்டையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபோட்டோஷூட்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 5 கார்ட்ஸ் வந்து ஃபோட்டோஷூட்க்கு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க கார்ட்ஸ் வந்து நாங்கள் ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேபி ஷவருக்கு இன்னும் எங்களுக்கு 2 days இருக்குது. ஸோ 2 days முன்னாடி நாங்கள் மெஹந்தி போட கிளம்பிட்டோம். அப்போ தான் ஃபங்க்ஷன் அன்றைக்கி மெஹந்தி வந்து நல்லா டார்க்காக இருக்குன்னு சொல்லி. ஸோ நாங்கள் மெஹந்தி போட வரப்போது என் சிஸ்டரும் வந்துட்டா. ஸோ 2 days முன்னாடியே நாங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஈவினிங் வந்து 5 மணி ஆகுது. ஸோ நாங்கள் போயிட்டு வரத்துக்கு கண்டிப்பாக நைட் ஆகிடும். ஸோ என் வளகாப்புக்கு வந்து மெஹந்தி நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்துட்டு அந்த நார்த் இந்தியன்ஸ் பீப்புள்ஸ் வந்து மெஹந்தி போட்டுட்ருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு வெளியே வந்து அவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட போய் தான் நான் மெஹந்தி போட்டுட்டேன். நான் உங்களுக்கு மெஹந்தி வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 1 ஹேண்டுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் பேக் ரெண்டும் சேர்த்து அவங்க 200 வாங்கிக்கிட்டாங்க. ஸோ 400க்குள்ளே நான் மெஹந்தி போட்டுக்கிட்டேன். ஸோ என்னோடய சிஸ்டர் அப்புறம் என் ஹஸ்பண்டோட சிஸ்டர் எல்லாருமே நாங்கள் மெஹந்தி போட்டுட்டோம். 1000க்குள்ளேயும் முடிஞ்சிருச்சு. இதே நாங்கள் வெளியே போய் நாங்கள் மெஹந்தி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆளுக்கே 1000க்கு மேலே வந்திருக்கும். பிகாஸ் நான் மேரேஜுக்கு வந்து 3000 கொடுத்தேன் மெஹந்திக்கு, எனக்கு மட்டுமே கைக்கு காலுக்கு கொடுத்தேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு ஓகே இங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அப்போது போடும்போது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 1 வீக்கில் அது அழிஞ்சு போயிடுச்சு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கே, ஓகே இதுக்கெலாம் நார்மலாகவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா. நீங்கள் வந்துட்டு நார்த் இந்தியன் பீப்புள் கிட்ட அவங்கக்கிட்ட போய் நீங்கள் மெஹந்தி போகிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கலரும் வந்து நல்லா கொடுத்துச்சு, ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால பித்தா அதிகமாக இருந்திருக்கும் போல இருக்குது, கொஞ்சம் எனக்கு டார்க்காகவே இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி கிளம்பி போயிட்டு நாங்கள் மெஹந்தி போட்டுட்டு வந்துட்டோம். எப்படின்னா எங்கள் வளகாப்புக்கு முந்தின நாளைக்கு முந்தின நாள், அதாவது மெஹந்தி வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு 2 days முன்னாடி போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அது அப்போ தான் ஃபங்க்ஷன் அன்றைக்கி வந்து நல்லா செவந்து நல்லா டார்க்னஸ் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு 2 days முன்னாடியே நீங்கள் மெஹந்தி போட்டுக்கோங்க. ஸோ நான் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு 2 days முன்னாடி மெஹந்தி போட்டுக்கிட்டோம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் லைட்டு போய் நாங்கள் டெக்கரேட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து ஃபங்க்ஷன் அன்றைக்கி காலில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கிடையாது, நாங்கள் டைரெக்டாக உள்ளே போயிட்டோம். ஸோ முக்கியமாக நாங்கள் அங்கே போகும்போது குண்டூசி எடுக்காமல் போயிட்டோம். பிகாஸ் அது எல்லாத்தையுமே நம்ம பின் பண்ணோம், டபுள் செட்டை போட்டணும் பட் இருந்தாலும் பின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் அதில் டபுள் செட்டை பின் இல்லை. ஸோ லாஸ்ட் டைமில் நாங்கள் போய் வாங்கிட்டு வர மாதிரி ஆகிடுச்சு. ஸோ டபுள் செட்டை பின் எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே படம் பேர் வந்து ஆக்ஷன் பண்ணி ஃபைண்ட் பண்ணுற விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்.
ஸோ இப்போ நாங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மண்டபத்துக்கு வந்துட்டோம். ஸோ டெக்கரேஷன் பாதி முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதனால் அந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜில் இருக்க சேர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழே இருக்க சேர்ஸ் எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ உள்ள மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் ஸ்டேஜ் மட்டும் சிம்பிளாக டிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி டிசைன் பண்ணோம். ஸோ இப்போ முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. சென்டரில் மட்டும் ஒரு ஃப்ளவர் லைன் வந்து யூ மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே இடையில வந்து ரெண்டு லோட்டஸ் கார்ட்ஸ் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேபி ஷவர் டேக் வந்து ஒட்டிட்டு சுற்றி வந்து நம்ம வந்து அந்த பேபி ஷவர் கார்ட்ஸ் வந்து நம்ம சுற்றி ஒட்டிக்கலாம். ஸோ நான் ரெண்டு ஆரஞ்சு மூணு எல்லோ மறுபடியும் ரெண்டு ஆரஞ்சு அந்த மாதிரி ஒட்டியிருக்கோம். ஸோ ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு நேச்சுரல் ஃப்ளவரும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டேலியா ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ரெண்டு ரெண்டாக வாங்கி சைடில் வந்து லைனாக ஒட்டிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக பாய் பேபிக்கும் ஒன் சைடு ஃபுல்லாக கேர்ள் பேபிக்கும் வர மாதிரி நாங்கள் ஒட்டியிருந்தோம். ஒன் சைடு ஃபுல்லாக ப்ளூ, ஒன் சைடு ஃபுல்லாக பிங்க் வர மாதிரி. ஸோ ஃபைனலாக டெக்கரேஷன் நல்லபடியாக முடித்தாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ஏன்னா நாளைக்கு எனக்கு வளகாப்பு இருக்குது. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா ப்ரைட்டாக இருக்க முடியும். ஸோ எங்கள் ஹால் இருக்கிறது பார்த்திங்கன்னா டெரஸில், அது வந்து ஓப்பன் டின்னர் தான். ஸோ வந்து நைட்டில் ஃபங்க்ஷன் வைக்கும் போதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இது வந்து மார்னிங் ஃபங்க்ஷனுங்கிறனால வெளியே வெயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வேறு டைனிங் ஹால் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதிலே கீழ் ஃப்ளோரில் நாங்கள் டெக்கரேட் பண்ணி முடித்தோடனே இவங்க சேர் அரேஞ்ச்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ தான் மார்னிங் ஈஸியாக இருக்கும்னு. ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்ருக்காங்க. நாங்கள் நலங்கு வச்சுட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து நீங்கள் சிம்பிள் அமௌண்ட்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதோட ரிவ்யூஸும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். நான் உங்கள் கௌசி.